ஃப்ரெண்ட்ஸ் அமேசானில் தான் வந்து வேலை வந்து வந்திருக்கு ஸோ இந்த வேலைக்கு வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு வீட்டிலேருந்தே நீங்கள் வந்து இந்த வேலை வந்து பார்க்கலாம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் அந்த ஜாப் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ நாலு மாதம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ ட்ரைனிங் வந்து இருக்கும் அதுக்கப்புறம் வந்து ஜாப் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க சேலரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டுவெண்ட்டி தௌசண்ட் வந்து உங்களுக்கான சேலரியுமே வந்து வரும் இதுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் அந்த மாதிரிலாம் அதுவும் கிடையாது ஃப்ரெஷர்ஸ் எல்லாருமே இதுக்கு எலிஜிபிள் தான் தமிழ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பேச தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க இப்போ இந்த வேலைக்கான கேரியர் சைட் பார்க்கலாம் ஸோ சுட் தான் பாருங்கள் உங்களுக்கு அஃபீஷியல் கேரியர் சைட்டு ஸோ அமேசானில் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் அந்த கேரியர் சைட் மூலியமாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் வந்தது உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து எங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் இதில் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம்னு இருக்கும் இதில் ஐம் நாட் ரோபோட்டுங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணக்கூடிய பேஜுக்கு வந்து உங்களுக்கு டேரெக்டாக வந்து இதை வந்து டீரெக்டாகிட்டு போயிடும் அதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு ஜாபோட டீட்டெயில்ஸுமே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஜாபோட ரோலை பொறுத்த வரைக்கும் செல்லிங் பார்ட்னர் சப்போர்ட் அசோசேட்டு கேட்டகிரில்தான் தான் போஸ்டிங் வந்து உங்களுக்கு வந்து எடுக்கிறாங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் வந்து எடுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க இதில் வந்து பாருங்க கீழ வந்தீங்கன்னா உங்களுக்கு வியூ ஜாப் டிஸ்கிரிப்ஷன் நீங்கள் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இது ஜாப்பை பற்றி உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக கொடுத்துருப்பாங்க ஸோ எந்த மாதிரி உங்களுக்கு ஒர்க் இருக்கும் எல்லாமே இதில் கொடுத்துருப்பாங்க ரோல்ஸ் என்ன ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன அப்படிங்கிறதையும் பாருங்கள் கொடுத்துருக்காங்க ஸோ மெயினாக வந்து பார்த்திங்கன்னா செல்லர் சப்போர்ட் அசோசேட்டி கேட்டகிரில தான் வந்து எடுக்கிறாங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ராப்ளம்லாம் வந்து சால்வ் பண்ணுற மாதிரி தான் உங்களுக்கு வந்து இருக்கும் ஸோ நீங்கள் வந்து கஸ்டமர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட குறிஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து ரெட்டிஃபை பண்ணி அந்த ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து நீங்கள் சால்வ் பண்ணுற மாதிரி தான் உங்களுக்கான ஒர்க்கே வந்து இருக்கும் ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் உங்களுக்கு வந்து இதில் க்ளியராக கொடுத்துருப்பாங்க கரெக்டாக ஒரு தடவை ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு கிராஜுவேட் டிகிரி வந்து நீங்கள் முடிச்சிருந்தாலே அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ பேச்சலர் டிகிரி எது முடிச்சிருந்தாலும் சரி நீங்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க ஜீரோ டு டென் இயர்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஜீரோங்கம்போதே நீங்கள் ஃப்ரெஷர்ஸும் அப்ளை பண்ணிக்கலாம் டென் இயர்ஸ் வரைக்கும் அதிகபட்சமாக டென் இயர்ஸ் வரைக்கும் உங்கள்கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க ஸோ எக்ஸிலென்ட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் வந்து இங்கிலீஷ் வந்து நல்லா இருக்கணும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸோ தமிழ் லாங்குவேஜ் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறதையும் க்ளியராக கொடுத்துருக்காங்க ஏன்னா தமிழ்நாட்டில் தான் உங்களுக்கான ஜாப் வந்து இருக்கப்போது ஒர்க் ஃப்ரம் ஹோமாக தான் ஜாப் இருக்கும் அதனால் வந்து தமிழ் வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து பேசுறதுக்கு வந்து நல்லா தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க ஏன்னா கம்யூனிகேட்டுக்கு பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க ஷிஃப்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் ஸோ டுவெண்ட்டி ஃபோர் பை செவன் வந்து உங்களுக்கான ஷிஃப்ட் வந்து இருக்கும் அதுக்கான வில்லிங் உங்களுக்கு இருக்கணும் நைட் ஷிஃப்ட் இருந்தாலும் சரி டே ஷிஃப்ட் இருந்தாலும் சரி நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து வில்லிங் இருக்கணும் இன்வால்வாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க வீக்லி ஆஃப் தான் உங்களுக்கு வந்து மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் டேஸ் தான் உங்களுக்கான ஒர்க்கே வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க டூ டேஸ் வந்து பார்த்தா உங்களுக்கு லீவாக தான் இருக்கும் அதை வந்து சாட்டர்டே சண்டே லீவ் வராது ஸோ உங்களுக்கு வந்து வீக் டேஸில் வந்து ஏதாவது ஒரு நாள் உங்களுக்கு ரெண்டு நாள் வந்து உங்களுக்கு லீவ் கண்டிப்பாக இருக்கும் ஸோ ஃபைவ் டேஸ் தான் உங்களுக்கான ஒர்க்கே வந்து இருக்கும் ஸோ ஃபர்ஸ்ட்டு ஃபோர் மந்த்ஸ் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ட்ரைனிங் வந்து அவங்க வந்து ப்ரொவைட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அந்த ட்ரைனிங் எப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஏதாவது அன்பிலான்டு லீவ்ஸ்லாம் நீங்கள் வந்து போடக்கூடாது அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க தவிர்க்க முடியாத லீவுகள்லாம் வந்து நீங்கள் போடக்கூடாது அந்த நாலு மாதம் வந்து ட்ரைனிங் அப்போ நீங்கள் லீவ் போடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டெஸ்க்டாப் லேப்டாப்லாம் வந்து நீங்கள் வந்து நல்லா யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும் ஸோ இன்டர்நெட் ப்ரௌசரு விண்டோஸு இந்த மாதிரி மைக்ரோசாஃப்ட் இதை பற்றிலாம் உங்களுக்கு வந்து நல்லா தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ உங்ககிட்ட வந்து பார்த்தோன்னா இன்டர்நெட் கனெக்ஷனுமே வந்து இருக்கணும் உங்க வீட்டில் வந்து இப்போ நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்கன்னா உங்களுக்கு இன்டர்நெட் கனெக்ஷன் வந்து இருக்கணும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க ஸோ டுவெண்ட்டி எம்பிபிஎஸ் ஸ்பீடில் வந்து அந்த ஸ்பீடு வந்து இருக்கணும் அந்த இன்டர்நெட் கனெக்ஷனு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எதாவது உங்களுக்கு வந்து பவர் ஸ்டோன் ஆனிச்சுன்னா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பவர் பேக்கப்மே நீங்கள் வந்து வச்சுருக்கணும் வீட்டில் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க மொபைல் ஃபோன் கண்டிப்பாக நீங்கள் வந்து வச்சிருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து பாருங்க இதில் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க நீங்கள் வந்து செக் பண்ணி கரெக்டாக ஒரு ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ இதை நீங்கள் முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நீங்கள் க்ளோஸ் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே வந்து இதுலேயே வந்து உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணுற பேஜ் வந்துருச்சு பார்த்தீங்களா இதில் வந்து பாருங்கள் ஸோ இதை வந்து எந்த ஜாப்பை வந்து எப்படி நீங்கள் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எது மூலியமாக நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணீங்க அப்படின்னு கேட்டிருப்பாங்க ஸோ நீங்கள் எதாவது ஒன்று நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பர்சனல் டீடெயில்ஸ் வந்து நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க உங்களோட ஃபுல் நேம்லருந்து இமெயில் ஐடி மொபைல் நம்பர் ஆல்ட்ரேட் மொபைல் நம்பர் டேட் ஆஃப் பர்த்த்து ஜென்ட்ரு சிட்டிசன்ஷிப்பில் இருந்து ஸோ உங்களோட ஃபிசிக்கல் எபிபிலிட்டியான்னு கேட்டிருக்காங்க ஸோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து அட்ரஸ்க்கான டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஹையர் எஜுகேஷன் ப்ரொஃபைல் கேட்டிருக்காங்க பாருங்கள் ஸோ ஹையஸ்ட் டிகிரி வந்து நீங்கள் அதில் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் இதில் வந்து பாருங்கள் நீங்கள் வந்து ஸோ கிராஜுவேட் தான் இதில் குவாலிஃபிகேஷனாக கேட்டிருக்காங்க நீங்கள் வந்து கிராஜுவேட்டுங்கிறதையும் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் ஸோ வேறு ஏதாவது நீங்கள் முடிச்சிருந்தா கிராஜுவேட்டுக்கு மேலே அதையுமே நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கான இயர் பாசிங் என்னான்னு கேட்டிருக்காங்க ஸோ உங்கள்கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு கேட்டிருக்காங்க இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கொடுக்கலாம் அப்படி இல்லைனா வந்து நீங்கள் ஜீரோன்னு கொடுத்துர்லாம் அதாவது ஆல்ரெடி நீங்கள் கரண்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்களான்னு கேட்டிருக்காங்க இருந்துச்சுன்னா நீங்கள் எஸ் கொடுங்க இல்லைனா நோ கொடுத்துர்லாம் நோட்டீஸ் பீரியட் இருக்கான்னு கேட்டிருக்காங்க ஸோ அதையுமே நீங்கள் கொடுத்துக்கலாம் ஸோ இருந்துச்சுன்னா கொடுக்கலாம் இல்லைனா வந்து இல்லைன்ற மாதிரி நீங்கள் வந்து இதில் வந்து சூஸ் பண்ணிக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஜாயின் கேன் ஜாயின் இமீடியேட்லி அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம் ஸோ கரண்ட் எம்ப்ளாயிரான்னு கேட்டிருக்காங்க கரண்ட் மந்த்லி சேலரி என்னன்னு கேட்டிருக்காங்க இதெல்லாம் வந்து கிட்டே இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அதில் ஃபில் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைனா வந்து ஸோ நீங்கள் ஜீரோன்னு கூட கொடுத்துடலாம் ஸோ அதே மாதிரி வந்து அதர் டீட்டெயில்ஸில் வந்து பாருங்க உங்கள்கிட்ட வந்து ஏதாவது பேக்லாக் அரியர் வந்து இருக்கான்னு கேட்டிருக்காங்க கரண்டாக ஸோ இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும் இல்லைன்னா நீங்கள் வந்து நோங்குங்கிறத வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஓவர் டைம் பண்ண வில்லிங் இருக்கான்னு கேட்டிருக்காங்க நீங்கள் எஸ் கொடுத்துக்கோங்க இந்த மாதிரி வரதெல்லாம் மோஸ்ட்லி வந்து எஸ் கொடுத்துக்கோங்க ஷிஃப்ட் பேஸில் ஒர்க் பண்ண வில்லிங் இருக்கான்னு கேட்டிருக்காங்க அதுக்குமே நீங்கள் வந்து எஸ் கொடுத்துக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரீலொகேட் பண்ணால் உங்களோட லொக்கேஷன் விட்டு நீங்கள் வேறு லொக்கேஷனில் ஒர்க் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வில்லிங் இருக்கான்னு கேட்டிருக்காங்க அதுக்கும் நீங்கள் வந்து எஸ் கொடுத்துக்கோங்க ஸோ அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட வந்து கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா டெலிஃபோனில் தான் உங்களுக்கான இது வந்து கேட்பாங்க பிடிப்பாங்க அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இன்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி தான் உங்களுக்கான ஜாபே வந்து இருக்கும் அதுக்கு வந்து நீங்கள் எஸ்ஸானு நோவான்னு கேட்டிருப்பாங்க நீங்கள் எஸ் கொடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் உங்களோட பேன் நம்பர்லேருந்து ஸோ உங்களோட இ ஆதார் கார்டில் இருந்து ஸோ உங்களோட அமேசான் நீங்கள் ஆல்ரெடி எம்ப்ளாயானு கேட்டிருக்காங்க அதெல்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபில் பண்ணிவிட்டு உங்களோடய ரிஷ்யூம் வந்து கரெக்டாக நீங்கள் வந்து சூஸ் ஃபைலில் போய் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் மேக்ஸிமம் த்ரீ எம்பிக்குள்ளார அதுக்கப்புறம் ஃபோட்டோ வந்து பார்த்திங்கன்னா ஃபோர் எம்பி குலாராக நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க ஸோ ஃபைனலாக டிக்ளரேஷன் பாக்ஸ் இதில் வந்து நீங்கள் டிக் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துட்டா போதும் உங்களுக்கு வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து கம்ப்ளீட் ஆயிரும் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அசஸ்மெண்ட் டெஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயில் மூலியமாக வந்து இன்டிமேஷன் வந்து பண்ணுவாங்க ஷார்ட் லிஸ்ட் பண்ணி ஸோ இதான் இதுக்கான ப்ரொசீஜரு வில்லிங்காக இருக்கிறவங்க இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்குவாங்க இதுக்கான லிங்க் டீடைல்ஸ் வந்து நான் கீழே கொடுக்குறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்